வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்திஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்தாமணி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கிலோ சிக்கன், கால் கிலோ சின்ன வெங்காயம், 12-15 வரமிளகாய், நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு. நான் இன்றைக்கி 12 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் அதிகமாக சேர்த்திக்கோங்க. மிளகாயில் ஒரு விதையும் கூட இல்லாமல் இந்த மாதிரி உதுத்திக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். இந்தளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க, இந்தளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். விதையெடுத்த வரமிளகாய் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் சேர்த்தும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக மிளகாய் கருகிரும். அதனால் இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ சிக்கன் சேர்த்திக்கலாம். இப்போது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மஞ்சத்தூளும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனில் தண்ணி விடும், அந்த தண்ணியை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனில் விட்ட எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கணும். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த சிந்தாமணி சிக்கன் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா வேகட்டும். இப்போ தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ அருமையாக நம்மளுடைய சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.